தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவு, எந்த நன்மையும் அவனுக்கு தேவன் குறை வைக்கவே இல்லை, எந்த நன்மையும் அவனுக்கு தேவன் குறை வைக்கவே இல்லை. ஆனா இந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்ஃபெக்ட் வாழ்க்கையில அது கலங்கி போகி அழிந்து போவது தேவனுக்கு சித்தமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டா இதனுடைய ஆன்சர் என்ன வருது? ஆமான்னு வருது. ஏன்னா முழுமையாய் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையாயிருந்தால் கூட அந்த வாழ்க்கை தள்ளாடுவதற்கு உடைந்து போவதற்கு அவர் அனுமதி கொடுக்கிறார் அப்படின்னு தெரியும். அதுதான் அப்ப என்ன அர்த்தம்னா, கடவுள் எல்லாவற்றையும் கடந்தவர், நம்முடைய சரியான சந்தோஷமான அவருக்கு பிரித்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்தால் கூட அந்த வாழ்க்கையினால நம்ம என்ன செய்ய முடியாது, அவரை கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம், அது நம்ம புரிஞ்சுக்கணும். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல தந்தையே, எங்கள் மீது எப்பொழுதும் நினைவாயிருக்கிறீரே. இதிலே கருத்திலே நாங்கள் வரையப்பட்டு இருக்கிறோம் அப்பா, அதற்கான நன்றி சுவாமி. உடைய காருண்யம் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே ராஜா உயிரோடு வைத்திருக்கிறது சுவாமி. நிற்பதும் நிலைத்திருப்பதும் நடப்பதும் உடைய கிருபை சுவாமி, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஆண்டவரே உடைய வசனங்களோடு எங்களோடு இடைப்படுங்க. அந்த வசனங்கள் எங்களை கட்டும் காக்கும் என்று அறிந்திருக்கிறோம் சுவாமி. அவர் வசனத்தை அனுப்பி அவர்களை சுகப்படுத்தினார் என்று உடைய வார்த்தைகள் சொல்றது சுவாமி. உடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பும் ஐயா. நாங்கள் கட்டப்பட, நாங்கள் ஆண்டவரே உமக்கு பிரியமாயிருக்க கர்த்தர் அந்த வார்த்தைகள் எங்கள் இதயத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம இந்த துன்ப சாயலை அதிகமாய் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எப்படி யோபு நீதிமானாயிருந்தான், அவனுடைய நண்பர்கள் பல்வேறு காரணங்களினாலே நம்ம பார்த்தோம், அவர்கள் பயப்பட்டவர்களாயிருந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். எதற்காக அவர்கள் பயப்படுகிறார்கள்? மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த மாதிரி பயங்கரங்கள் நிகழ்கிறது? இதுதான் அவர்களுடைய பயம். இப்படி நடப்பது நமக்கு நடந்தால் என்ன ஆகும், இப்படிதான் அவங்களுக்கு பயம். அந்த பயம், சரி இது நமக்கு நடக்காது என்பதற்கு அவர்கள், அவங்களுக்கு அந்த பயத்தை குறைப்பதற்கு அவர்கள் தேடுகிற உபாயம் என்னன்னா, யோபு பாவம் செய்திருந்தான், பாவம் செய்திருப்பான், இல்ல பாவம் செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருந்தான், அதனால தண்டனையா இவைகள் வந்தது. என்னுடைய வாழ்க்கையிலே நான் யோபுவை விட நான் நீதிமானா இருந்தால் எனக்கு இந்த தண்டனைகள் எல்லாம் வருவதில்லை என்று அந்த பயத்திலே அவர்கள் ஒரு ஆறுதலை தேடி ஓடுகிறார்கள். அதனாலதான் வந்து இந்த மாதிரி பயங்கரமான காரியங்களை எல்லாம் யோபு மேல அவர்கள் பழி சுமத்துகிறார்கள். இதுதான் இதுவரைக்கும் பார்த்தோம். ஆனா இந்த அதிகாரங்கள் எல்லாம் ரொம்ப நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இல்லை. ஏன்? இது வந்து மனிதர்களுடைய அவல நிலைமையை காட்டுகிறது. என்னன்னா, பயந்தவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், வாழ்க்கையை பார்த்து பயப்படுகிறார்கள், வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து பயப்படுகிறார்கள். இந்த பயம் எல்லாருக்கும் இருக்கிறதா? யோபுவுக்கு இருந்ததா அந்த பயம்? இப்ப நம்ம மற்ற நண்பர்களுக்கு அந்த பயம் இருந்ததுனால அவர்கள் வாயினால எந்த மாதிரி குற்றம் செய்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். யோபுவுக்கு அந்த மாதிரி பயம் இருந்ததா? யோபு வந்து வித்தியாசமா இருந்தானா அப்படின்னு தான் வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியம். நம்ம மன கிட்டத்தட்ட திரும்ப திரும்ப நண்பர்கள் அவன் மீது குற்றம் சொல்வதும் அந்த குற்றத்திற்கு அவன் மறுப்பதும் தன்னை வந்து கடவுளுக்கு முன்பாக நிலை நிறுத்த அவன் முயற்சிப்பதும் இதை நம்ம பார்த்து கொண்டே இருந்தோம். இப்ப திரும்பி நான் மறுபடியும் முதலாவது
அதிகாரத்தை நம்ம பார்ப்போம். அப்பதான் வந்து நமக்கு தெரியும் எப்படி இருந்த மனிதன், அவனுடைய வாழ்க்கையிலே பயம் இருந்ததா, அந்த பயத்தினால அவன் என்ன அதை வந்து இப்ப நண்பர்கள் என்ன செய்யறாங்க, அவர்களுக்குள்ள இந்த பயம் இருப்பதினாலே அவர்கள் பழியை மற்றவர்கள் மேல போடுறாங்க. யோபு என்ன செஞ்சான், யோபுவுக்கு பயம் இருந்ததா? சரி, இப்ப வந்து நம்ம யாராவது ஒருவர் சொல்லுங்க, எல்லா நண்பர்களுக்கும் அவங்க பேசுகிறதை பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில பயத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். நீங்க சொல்லுங்க, யோபுவுக்கு பயம் இருந்ததா? யாராவது ஒருவர் சொல்லுங்க. இருந்தது, அதனால்தான் அவர் வந்து சாக்ரிஃபைஸ் எல்லாம் கொடுக்குறாரு, நான் பயந்தது எனக்கு நேரிட்டது அப்படின்னு சொல்றாரு. ஆமா ஆமா, பயம் இருந்தது. அப்போ யோபுவும் பயம் நிறைந்தவனா தான் இருந்தான். சரி, யோபுவுக்கு பயம் இருந்தது, நண்பர்களுக்கும் பயம் இருந்தது. அந்த பயத்தை யோபு தன்னுடைய வாழ்க்கையில எப்படி அணுகுகிறான், அதாவது நான் அந்த பிசாசானவன் அவனுடைய வாழ்க்கையில அனுமதித்த அந்த காரியங்களுக்கு முன்பாக அவனுடைய வாழ்க்கையில சொல்றேன், அந்த பயத்தை எப்படி அணுகினான், அதுக்கெல்லாம் வந்து குற்ற நிவாரண பலி, பாவம் செய்திருக்கலாம், தூஷித்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பலியிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த பலிகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? யாராவது ஒருவர் பதில் சொல்லுங்க. தேவன் வந்து அவன் கொடுத்த பலியெல்லாம் ஏற்றுக்கொண்டாரா? சார், கண்டிப்பா ஏற்றுக்கொண்டார் சார், அதுக்கு எந்த விதமான சந்தேகமே கிடையாது, ஏற்றுக்கொண்டார். அதனாலதான் அந்த ஃபெய்த் வந்து எல்லாமே ஷேக் ஆனாலும் அவர் ஃபெய்த் வந்து ஷேக்கே ஆகல சார். அது கடைசி அதிகாரத்துல சொல்றாருல சார், அதாவது அவரு யோபு பொறுமையா பேசின மாதிரி, நீங்க பொறுமையாய் பேசின மாதிரி சொல்றாரு, பொறுமையாய் பேசின மாதிரி. ஏன்னா எல்லாம் இப்போ ஒரு மனிதன் எப்போ பொறுமையாய் பேசுவான், அவனுக்குள்ள பயம் இல்லாத போதுதான் பொறுமையாய் பேசுவான் இல்லையா? கரெக்டா, பயம் இருந்தா பொறுமையா எல்லாம் பேச மாட்டாங்க எல்லாரும். உண்மைதான். 42:8 ஆண்டவர் வந்து இந்த மாதிரி சொல்லிருக்கிறாங்க, நீங்கள் 7 காளைகளும் 7 ஆட்டுக்கடாக்களும் தெரிந்து கொண்டு என் தாசனாக யோபுவிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகுந்த பலிகளை இடுங்கள். என் தாசனாக யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்திக்கத்தக்கதாக நடத்தாது இருப்பேன். என் தாசனாக யோபு பேசுனது போல் நீங்க என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். சோ இப்போ இவரு நம்ம ஆண்டவர் வந்து சொல்றாங்க, அந்த மாதிரி பிரிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துறாங்க, இந்த மாதிரி நீங்க யோபுகிட்ட போயிட்டு வந்து அவர் மூலமா வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ முன்னாடி பண்ண சாக்ரிஃபைஸ் வந்து டைரக்டா அங்கீகரிக்கிற மாதிரி ஆண்டவர் சொல்லல இங்க. பட் இந்த வசனத்தை வச்சு பார்க்கும் பொழுது வந்து அவர் அந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாருன்னு தான் வந்து அர்த்தமா இருக்குது. கரெக்டா சொன்னீங்க. ஆமா, ஏன்னா அதுதான் அவர் வந்து பின்னாடி அதே அவன் எந்த முறையிலே அவரிடத்துல அந்த பயத்திற்கு பரிகாரம் தேடினானோ அதே முறையிலே அவன் இடத்துல அவரு இதெல்லாம் செய்யுங்கன்னுட்டு அவன் நண்பர்களுக்கு ஆலோசனை சொல்றாரு. அப்ப நீங்க சொன்னது கரெக்ட் தான், தேவன் முழுமையாய் அந்த முறைகளை அவனுடைய ஜபங்களை அவர் வந்து அங்கீகரித்திருக்கிறார். சரி, அதுக்கு பலன் வழங்கினாரா? வழங்கினார். ஒன்னு யோபு 1:10 பிசாசு சாட்சி கொடுக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடிக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரிய ஆசை வைத்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. கரெக்ட், உண்மைதான், சரியா சொன்னீங்க. அவன் பிசாசே சொல்றான், அவன் சொல்றதுனால ஒண்ணு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஏன்னா வேதத்துல பரிசுத்த ஆவியானவன் சொல்றாரு, அவன் மகா த கிரேட்டஸ்ட் போட்டிருக்கு இல்லையா, யோபு த கிரேட்டஸ்ட். அவ்வளவு வந்து பெரிய பெயரை வந்து அவனுக்கு கொடுத்திருந்தார். அவன் யோபு வந்து எல்லாருக்கும் தெரியும், ஹீ இஸ் த பெஸ்ட் அந்த மாதிரி. அது வந்து அவனுக்கு அப்போ யோபுவுடைய பிள்ளைங்க அந்த வீதிகளிலே நடந்து போகும்போது இன்னாருடைய பையன் பிள்ளைங்க இன்னாருடைய அதெல்லாம் இருந்தது. சரி, அந்த குடும்பத்திலே அமைதி இருந்ததா? இருந்தது. இந்த குடும்பத்திலே ஒருவர் ஒருவர் அன்பா இருந்தார்களா? எல்லாம் இருந்தது. எதைக்கும் எது எந்த காரியத்திற்கும் குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவு, எந்த நன்மையும் அவனுக்கு தேவன் குறை வைக்கவே இல்லை. ஆனா இந்த மாதிரி இருக்கிற ஒரு பர்ஃபெக்ட் வாழ்க்கையில
அது கலங்கி போகி அழிந்து போவது தேவனுக்கு சித்தமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டான். இதனுடைய ஆன்சர் என்ன வருது? ஆமான்னு வருது. ஏன்னா முழுமையாய் குறைவில்லாத ஒரு வாழ்க்கையாய் இருந்தால் கூட அந்த வாழ்க்கை தள்ளாடுவதற்கு உடைந்து போவதற்கு அவர் அனுமதி கொடுக்கிறார் அப்படின்னு தெரியுது. அதுதான் அப்ப என்ன அர்த்தம்னா, கடவுள் எல்லாவற்றையும் கடந்தவரார். நம்முடைய சரியான சந்தோஷமான அவருக்கு பிரித்தமான ஒரு வாழ்க்கை நமக்கு இருந்தால் கூட அந்த வாழ்க்கையினால நம்ம என்ன செய்ய முடியாது, அவரை கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம், அது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? அப்படிலாம் இல்லைங்க, இப்படிலாம் செஞ்சா இவருடைய வாழ்க்கையை அசைக்கவே முடியாது கடவுளே அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. கடவுளே வந்துட்டோம் அப்படின்வாங்க. அப்போ அவரால் இப்படியெல்லாம் இருந்தால் கூட அவரால் முடியாது, இந்த வாழ்க்கையை அசைக்க முடியாது என்றெல்லாம் கிடையாது. அவர் அதையும் கடந்தவர். அந்த மாதிரி வந்து அதனாலதான் வந்து பிளேஸ் பாஸ்கல் பாஸ்கல் பாஸ்கல்ஸ்லான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பிளேஸ் பாஸ்கல் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கையை அந்த மனிதன் வாழ்ந்தான். தேவனை அறிந்தவனாக இருந்தான். ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை, மிகப்பெரிய ஞானி என்று அந்த சின்ன வயசுலயே பேர் எடுத்தான், 39 வயது. ஆனா இந்த 39 வயதிலே அவன் வந்து மரணத்தை தழுவ வேண்டியது இருந்தது. அந்த மரண தருவாயிலே தன்னுடைய பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை, தான் வந்து எவ்வளவு நல்லா வாழ்ந்தோம், தேவன் வந்து இந்த மாதிரி பாதிவதி வயதிலே தன்னை எடுத்துக் கொள்கிறாரே என்ற வருத்தம் அவனுக்கு இல்லவே இல்லை. அவன் கண்களை மூடும் போது இப்படி சொன்னானா, தேவனிடத்துல எனக்கு கிருபை கிடைக்கட்டும், அவருடைய ராஜ்யத்திலே நான் சேருவதற்கு என்று சொல்லி. எவ்வளவு தாழ்மை பாருங்க, விக்கிபீடியில பாருங்க அது இருக்கு. அவ்வளவு ஒரு பெரிய மனிதனா இருந்தாலும் அவனுக்குள் எல்லா கசப்புகளும் இருந்தாலும் இருந்திருக்கலாம். பாரு, நம்ம சின்ன வயசுலயே தேவன் நம்மை எடுத்துக்கொள்ள போகிறாரு, என்ன இது அநியாயம் என்றெல்லாம் அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் இந்த நினைவுகளெல்லாம் அவனுக்குள் இருந்ததா இல்லையா என்று தெரியாது. ஒன்றே ஒன்று இருந்தது, தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு தன்மை, ஆட்டிடியூட். இதே மாதிரிதான் யோபுவுக்கு அந்த ஆட்டிடியூட்ல ஒரு புரட்சி இருக்கிறது. அந்த புரட்சி தான் யோபுவுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய கிஃப்ட். பொன் வந்து அந்த கல்லிலே தேயும் போது அந்த கல், சாதாரண ஒரு கல், அந்த பொன்னின் தன்மையை கொஞ்ச நேரம் அவருடைய மேல தாங்கி கொண்டு இருக்கும். அதே மாதிரி அவரோடு நாம் இடைப்படும் போது அவருடைய தன்மை நம்ம பச்சை கற்களான நம்மிடத்திலே அப்படி டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அந்த ஜொலிப்பை தான் நீங்கள் யோபுவுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறீர்கள். நிதானமாய் பேசுகிறான், யாரையும் தவறா சொல்ல மாட்டேங்கிறான், அவன் வந்து பொறுமையாக இருக்கிறான், தேவனிடத்துல மன மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்று பார்க்கிறோம். சரி, இப்ப வந்து மறுபடியும் நம்ம வந்து 22 வசனங்கள் இருக்கு, 11 வசனங்கள் வாசிங்க. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தா, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாக இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். அதாவது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உத்தமன் மட்டும் இல்ல, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், இது ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது. தேவனுக்கு பயந்ததினாலே பொல்லாப்புக்கு அந்த டெம்டேஷன்லாம் வருமா, மற்றவங்களை மோசமா நடத்துறது அதெல்லாம் வருமா? அந்த அந்த பொல்லாப்பினிலிருந்து கடவுளுக்கு பயந்ததினாலே அவன் தன்னை காத்து கொண்டான், தன்னை பாதுகாத்து கொண்டானா. நம்முடைய வாழ்க்கையில இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அல்டிமேட்டா யோபுடைய வாழ்க்கை இப்படி கஷ்டமாயி போச்சு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னாரு, வாழ்க்கையில வந்து அநேக துக்கம் நகரமான நடக்கும்போது
நம்முடைய மனது கெட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னார். ஐயோ இப்படிலாம் எனக்கு ஆயிடுச்சே, நான் நல்ல ஒரு நல்ல பாதையில நடந்து கொண்டிருந்தேன், எனக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி வேதனையிலே தங்களுடைய வாழ்க்கையை துன்மார்க்கத்திற்கு திருப்பி கொள்பவர்கள் இருக்கிறாங்க. யோபுவுக்கு என்ன நடந்தாலும் அவனுக்குள் இருந்த பொறுமையும் அவனுக்குள் இருந்த கனிவும் கருணையும் அவன் எந்த பாவத்திற்கும் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளாத ஒரு தன்மையும் பார்த்தா அந்த திவ்ய தன்மை தான் அவனுக்கு ஆதாயம். பவுல் சொல்ற மாதிரி தேவ பக்தியே நமக்கு ஆதாயம். அந்த தேவ பக்தியின் ஆதாயங்கள் அவன் உடல்ல வந்து அவன் தோலெல்லாம் சுருங்கி அவைகளெல்லாம் பருக்களினாலே நிறைந்து அவனுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து ரொம்ப பரிதாபகரமாய் போன அந்த நிலைமையிலும் அவனுக்குள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது தேவ அந்த பிரியம், அந்த பிரசன்னம். அதுதான் நமக்கு ஆதாயம். அந்த ஆதாயம் வந்து யோபுடைய வாழ்க்கையிலே அவன் அனுபவித்திருந்தான். கடைசி வரைக்கும் அதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க. அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததுமன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான். அவன் குமாரர் அவனவன் தன்தன் நாளிலே தன்தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களுடைய போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய லக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான். ஒரு நாள் தேவ புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாக யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மாக்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலியடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெறுகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவை எல்லாம் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டானவை எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சன்னதியை விட்டு புறப்பட்டு போனான். பின்பு ஒரு நாள் யோபுடைய குமாரரும் அவன் குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து ராட்சரசம் குடிக்கிற போது ஒரு ஆள் அவனிடத்தில் வந்து, எருதுகள் உழுகிற போது கழுதைகள் அவைகளின் பக்கத்திலே மேய்ந்து கொண்டிருக்கையில் சபேயர் அவர்கள் மேல் அவைகள் மேல் விழுந்து அவைகளை சாய்த்து கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டையை கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெடுத்து போட்டது, நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, கல்தையர் 3 பவுஞ்சாய் வந்து ஒட்டகங்கள் மேல் விழுந்து அவைகளை ஓட்டி கொண்டு போனார்கள். வேலையாட்களையும் பட்டைய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து, உம்முடைய குமாரரும் உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சரசம் குடிக்கிற போது
வனாந்தர வழியாய் பெருங்காற்று வந்து அந்த நாலும் மூலையிலும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்திற்கு திரும்புவேன், கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை என்பதை அவன் வந்து கடைசியில தான் வந்து நமக்கு சரியான பலன் இதெல்லாம் செஞ்சது தேவ பக்தியை ஆதாயமாய் கொண்டான். அந்த பக்தியின் விளைவை தான் நம்ம அந்த கடைசி ரெண்டு வரிகளிலே காண்பிக்கிறோம். அதாவது என்ன நடந்தாலும் சரி நான் கடவுளுக்கு உத்தமமாய் நான் இருப்பேன். அவனுடைய வாழ்க்கையில வந்து இருக்கிற அந்த டெம்டேஷன் எல்லாம், கீழே விழுந்தவங்களுக்கும் டெம்டேஷன் இருக்கும். என்ன டெம்டேஷன்? தேவனை சபிக்கிற டெம்டேஷன். அதுல இருந்து அவன் தன்னை பாதுகாத்து கொண்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். நீங்க இதை மறுபடியும் நம்ம வாசிக்கும் போது நமக்கு தெரியும் எவ்வளவு வளமை அவனுக்கு இருந்தது. அதை எவ்வளவு ஒரு சில நிமிடங்களிலே தேவன் பறித்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு நிறைய வளமையான விஷயங்கள் கிடைக்குமா? கிடைக்கும் தான். ஆனா எந்த அளவிற்கு வந்து நமக்கு ஐஸ்வர்யம் அதிகமாகிறதோ அந்த அளவிற்கு நமக்கு விரோதிகள் அதிகமாயிருப்பார்கள் பொறாமையினாலே. அது மட்டுமல்ல, நமக்குள்ளே நமக்கு விரோதமாய் கிரியை செய்யக்கூடிய எண்ணங்கள் நமக்குள்ள இருக்கும். அப்போ ஐஸ்வர்யம் அதிகம் ஆகும்போது அதனாலதான் வந்து ஐஸ்வர்யம் அதிகமானால் அதை அவன் அதன் மேல் மனது வைக்காதேன்னு சொல்றான். ஏன் மனது வைக்காதேன்னு சொல்றாங்கன்னா, அந்த மனது வைத்தா இப்படி எல்லாம் நடக்கும். அதாவது அந்த ஐஸ்வர்யத்தின் நிறைவு அதிகமாய் நம்முடைய மனதுக்குள்ளே போனா நம்முடைய நண்பர்கள் இந்த யோபுடைய நண்பர்கள் மாதிரி நம்முடைய எண்ணங்கள் இருக்குமானால் நம்ம வந்து பாவம் செய்வதற்கு அதற்கு காரணமாயிடும். அவங்களுக்கு இருக்கிற அபண்டன்ஸ், யோபுக்கு அந்த நேரத்துல அபண்டன்ஸ் இல்லை. அதனால அபண்டன்ஸ் இருப்பவர்கள் அபண்டன்ஸ் இல்லாதவர்களை பார்த்து இது நீங்க பாவம் செய்தீர்கள் அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு தைரியமா சொல்றாங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி சம்பவங்களை நாம் அனுசரிக்க, அதாவது நடக்க முடியாத மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளலாமா? நிச்சயமாய் அமைத்துக் கொள்ளலாம். வேதத்திலே அதற்கான ஆலோசனைகள் எல்லாம் இருக்கு. நம்ம அடுத்த வாரம் அதை நம்ம பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நன்றி சுவாமி. வசனங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டதற்காக நன்றி. கர்த்தர் தொடர்ந்து இந்த வசனங்களின் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.